ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காரு, தான் நம்ம பார்க்க போகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டவாறு சமூக பாதுகாப்பு துறையின் அனைத்து குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள முற்றிலும் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகள் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் ஏற்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் எல்லைக்கு உட்படாத சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களிலும் மற்றும் சத்துணவு திட்டம் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள பணியிடங்களிலும் வயது, கல்வி மற்றும் பிற தகுதிகளுக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பணியமர்த்தப்படுவர் என்ற அறிவிப்பினை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வரசாணையின்படி சமூக பாதுகாப்புத்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலகம், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் எல்லைக்கு உட்படாத சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களில் பணியமர்த்த பின்வரும் தகுதியுடையவர்கள் தாங்கள் இறுதியாக கல்வி பயின்ற இல்லங்களுடன் தொடர்பு கொண்டு உரிய சான்றிதழ்களுடன் ஆணையர் சமூக பாதுகாப்புத்துறை 300 புரசைவாக்கம் நெடுஞ்சாலை கெல்லிஸ் சென்னை 10 என்ற முகவரிக்கு 30/4/2021 விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களால் 1992 தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு தத்துக்கு செல்லாமல் அரசு இல்லங்களில் வளர்க்கப்பட்டு வரும் குழந்தைகள் தமிழகத்தில் இளைஞர் நீதி, குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 கீழ் பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வரும் அரசு குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களில் உள்ள முற்றிலும் ஆதரவற்ற தாய் மற்றும் தந்தை அற்றவர்கள் மற்றும் வீடேகிய முற்றிலும் ஆதரவற்ற தாய் மற்றும் தந்தை அற்றவர்கள் மற்றும் கைவிடப்பட்ட தாய் மற்றும் தந்தை கண்டறிய இயலாத குழந்தைகள் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்ட போதோ அல்லது இல்லத்தில் தங்கியிருந்த காலத்திலோ முற்றிலும் தாய் மற்றும் தந்தையரை இழந்தவர்களாகவோ அல்லது கைவிடப்பட்டவர்களாகவோ இருத்தல் வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் அரசு இல்லங்களில் தங்கியிருந்திருக்க வேண்டும். இந்த அரசாணை குறித்த முழு விவரங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு விருதுநகர், தொலைபேசி எண் வந்து 04562293946 அல்லது நன்னடத்தை அலுவலர் சமூக பாதுகாப்புத்துறை விருதுநகர் அலைபேசி எண் 9791457767 அல்லது கண்காணிப்பாளர் சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்லம் மல்லிபுதூர் திருவில்லிபுத்தூர் தொலைபேசி எண் 04563281539 அல்லது கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் இல்லம் தாதம்பட்டி ரோடு சூளக்கரை விருதுநகர் ஆகிய முகவரியினை தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.